வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நாம நல்ல சாஃப்ட்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது எந்த அளவுல எந்த பதத்துல அரைக்கணும்ன்றத தான் பார்க்க போறோம் அது கூடவே அதுக்கு பொருத்தமான தேங்காய் இல்லாத சட்னி சட்னி இது ரெண்டுமே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு இந்த டம்ளரால நான் 5 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன் இது ஒரு டம்ளர் 200 கிராம் அரிசி பிடிக்கும் நான் இன்னைக்கு 1 கிலோ அரிசி எடுத்துர்க்கேன் இட்லி அரிசி தான் எடுத்துர்க்கேன் இது பொன்மணி அரிசி கடைகள்ல இட்லி அரிசின்னு கேட்டாலே கிடைக்கும் குண்டு குண்டா இருக்கும் அந்த அரிசி தான் நான் எடுத்துர்க்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் அரிசி 5 டம்ளர் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் அந்த 5 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துக்கறேன் நீங்க கருப்பு உளுந்து எடுத்தா கூட அதே அளவு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டையுமே நான் 4 மணி நேரம் ஒண்ணாவே ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருச்சு நான் உளுந்து ஊற வைக்கும் போது அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திருந்தேன் அந்த வெந்தயம் சேக்கற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு நீங்க உளுந்து ஊற வைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சம்மர் சமயத்துல இட்லிக்கு அரிசி ஊற வைக்கறோம்னா ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடுங்க அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சிங்கன்னா சரியா இருக்கும் குளிர் காலத்துலனா நம்ம ரெண்டு தீமே ஒண்ணாவே ஊற வச்சிரலாம் வெயில் காலத்துல சீக்கிரமாவே மாவு புளிச்சு வந்துரும் மழை காலத்துல நமக்கு அவ்வளவா சீக்கிரமா பொங்கி வராது அதனால எந்த காலத்துல நீங்க அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் கிரைண்டர் கழுவிட்டு வச்சிருக்கேன் அதல நம்ம ஃபர்ஸ்ட் உளுந்து மாவு சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம உளுந்து போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப நம்ம தண்ணி ஊத்தி அரைக்கணும் நம்ம தண்ணி ஓட சேர்த்த கூடாது நமக்கு அவ்வளவா பொங்கி வராது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஓரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மையாத உளுந்து மேலே ஏறி வந்துடும் அதையும் தள்ளி விட்டுட்டு அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி விடணும் இப்போ பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா உளுந்தமாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா இருந்தால் உளுந்த மாவு மையாதது ஏறிட்டுருக்கு அதை நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மஞ்சி வரும் இப்போ நம்ம உளுந்த நல்லா மைய வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து பாருங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் திரும்பவுமே நான் எடுத்து காமிக்க இந்த மையாத உளுந்து பாருங்கள் மேலே நல்லா ஏறி இருக்குது அதை நம்ம அப்பப்போ தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மாவு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு நல்லாவே மஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படியே நமக்கு உளுந்து மாவு ரொம்ப வெயிட் இல்லாமல் தக்கையாக இருக்கும் நல்லா அப்படியே பூத்து வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான பதம் ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே நமக்கு நல்லா உளுந்து மஞ்சி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மாவை எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மேலே மிதந்து நிற்கிது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் நம்ம சரியாக மையிலன்னா நமக்கு அந்த உளுந்த மாவு திரிஞ்சு வந்த மாதிரியாகவும் நம்ம எந்த ஷேப்பில் போட்டோமோ அது அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் மாவு நமக்கு நல்லா மஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கையில் எடுத்தாலும் அப்படியே எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நமக்கு உளுந்து மாவு நல்லாவே மஞ்சி பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதை கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரிசி சேர்க்கும்போது நம்ம அதே மாதிரி தான் ஓரங்களை தண்ணி விட்டுட்டு அப்பப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருந்து பாதி அளவு நல்லா மஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போ உப்பு சேர்த்து அரைச்சி விட்டோம்னா கல் உப்பு சேர்க்குறதால நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்குற மாதிரியாக தான் கரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்தா மஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து மாவுல மாதிரி தான் மையாத அரிசி மேலே ஏறி இருக்கும் அதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருமா தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரிசி இன்னுமே ஒரு பாதி அளவு தான் மஞ்சி இருக்குது இன்னும் பாதி அளவு மையணும் இப்போ மஞ்சி வந்துட்ட பிறகு எந்த பக்குவத்தில் நம்ம மாவை அரைச்சி முடிக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா மஞ்சி வந்துருச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம கையில் அந்த மாதிரி மாவை தொட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம அந்த ரெண்டு கையில் தடவி பார்த்தோம்னா சின்ன ரவை பதத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் நீங்கள் ரொம்ப நல்லா அரிசியாக மழமழன்னு அரைச்சிட்டிங்கன்னா இட்லி கல் மாதிரி இருக்கும் சமயத்தில் இட்லி குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து தடவி பாருங்கள் நமக்கு ரவையில் கையில் எடுத்தோன்னா எப்படி தட்டுப்படுமோ அந்த மாதிரி தட்டுப்படும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து இருந்த பாத்திரத்துலேயே மாற்றிடலாம் இப்போ நான் அரிசி மாவை உளுந்திருந்த மாவு இருந்த பாத்திரத்துலேயே மாற்றிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் நம்மளால இந்த மாதிரி கை போட்டு அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு இட்லி எல்லாமே ஒன்று போல் இருக்கும் நீங்கள் சரியாக கரைக்கலைன்னா உளுந்து மாவு இருக்கிற இடமெல்லாம் சப்ப சப்பையாக இருக்கும்
வெறும் அரிசி மாவு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இட்லி கல் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம கை போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம கை போட்டு கரைச்சி வச்சோம்னா தான் நமக்கு மாவுமே நல்லா புளிச்சு வரும், அந்த ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகி. அதனால் மாவை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு நல்லா கரைச்சிட்டேன். நீங்கள் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் மாவு கட்டியாக கரைச்சி வச்சாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். தண்ணியாக ஆக்கிட்டிங்கன்னா இட்லி உங்களுக்கு சப்ப சப்பையாக இருக்கும். இந்த பதத்தில் மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இட்லி கரெக்டான பதத்தில் நல்லா சாஃப்டான இட்லி குண்டு குண்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மாவு அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கையாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம், நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இட்லி மாவு இன்றைக்கி ஒரு மூணு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மூணு பாத்திரத்தில் மாற்றி வைக்கும்போது தேவைக்கேற்ப நம்ம ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் மூணு பாத்திரத்தில் இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லா பாத்திரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவு தான் ஊற்றிருக்கேன். அந்த மாவு பொங்கி வர்றதுக்கு நம்ம அதில் இடம் விடணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இல்லைனா நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா பொங்கி கீழே ஊற்றி வந்துடும். அதனால் அந்த மாதிரி முக்கால் அளவு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் மாவை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நைட்டு தான் அரைச்சிருக்கிறேன், காலையிலைக்கு தான் இட்லி சுட போகிறேன். சப்போஸ் நீங்கள் காலையில் இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாவது குறைஞ்சது புளிக்கிறதுக்கு நமக்கு ஆகும். இப்போ இது நல்லா புளிச்சு வந்துட்டும். காலையில் இட்லி மாவு எந்த பதத்தில் நல்லா புளிச்சு வந்துருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா புளிச்சு வந்துடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டால் மாவு நல்லாவே புளிச்சுட்டு பொங்கி வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் முக்கால் அளவு தான் ஊற்றிருந்தோம். மாவு பாருங்கள் இன்னும் போய் மேலே கொஞ்சம் நாள் பொங்கி வந்திருக்கு. இதனால தான் நம்ம மாவு ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் நம்ம கேப் விட்டு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் மாவு பொங்கி வர்றதுக்கு. எல்லா பாத்திரத்துலையும் இருக்கிற மாவுமே பாருங்கள் நல்லா அருமையாக பொங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த மாவு பார்த்திங்கன்னா இதில் தான் நான் இன்றைக்கி இட்லி ஊற்ற போகிறேன். மற்ற ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மூடிட்டு கலக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நீங்கள் அடுத்த நாள் இட்லி ஊற்றும்போது நம்ம என்றைக்கு மாவு அரைச்சிட்டு இட்லி ஊற்றுறோமோ ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி நமக்கு இட்லி எல்லாம் சாஃப்டாக கிடைக்கும். கலக்கிடாதீங்க, கலக்காமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. சட்னி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த வரமிளகாவை நல்லா அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வதக்குனிங்கன்னா இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோடு இருக்கும் இந்த சட்னி. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம். இப்போ ஆறி வரட்டும். இப்போ ஆற வச்சிருந்த சட்னியை நான் ஒரு மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மழை நரைக்காமல் லேசான குறகுறப்பில் அரைச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், லேசான குறகுறப்பில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நம்ம சட்னி பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. நம்ம தண்ணி சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி தண்ணி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சுட சுட செஞ்சு வச்சுட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்போ தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றும்போது அப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இப்போவே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே சட்னி எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பை நல்லா நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து 2 கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சட்னியை ஊற்றிடலாம். நம்ம சட்னி ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம் வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம சட்னி ஊற்றணும். அந்த கடாய் சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால அது வெந்துட்டு, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஊற்றிட்டிங்கன்னா அது வெந்துட்டு டேஸ்ட்டே மாறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அருமையான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். மாவு அப்படியே லேசாக எவ்வளோ அருமையாக பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் மேலே பொங்கி வரும்போது உளுந்து மாவு மேலே வந்துடும், அரிசி மாவு அடியில் தங்கிடும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றினோம்னா தான் இட்லி ஒன்று போல் சாஃப்டாக இருக்கும் அடி மாவு வரைக்குமே நமக்கு. நீங்கள் அப்படி சரியாக கலக்கலைன்னா ஒரு இடத்துல இட்லி கல் மாதிரி, ஒரு இடத்துல இட்லி சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலந்துட்டு மாவு எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு இட்லி பிளேட் கழுவிட்டு வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் துணி போட்டு ஊற்றுற இட்லியாக இருந்தால் துணியை நினச்சிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி ஊற்றுற கேப்லேயே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தேன், தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதி வந்துட்ட பிறகு இட்லி ஊற்றி வச்சோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இட்லி வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம், இட்லி வெந்து வரட்டும். இது மாதிரி சீக்கிரமாக வேகணும்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் இட்லி ஊற்றி வச்சுருந்து ஒரு 12-13 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த மாதிரி கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் கையில் ஒட்டலை, இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இட்லி எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம உடனே எடுத்தோம்னா அடியில் பார்த்திங்கன்னா இட்லி நமக்கு நல்லா வராது. ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா நமக்கு இட்லி கொஞ்சம் கூட அடி பக்கத்துலாம் சொரசொரப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி அழகாக இருக்கும் இட்லி. பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சுன்னு, நல்லா ஒரு அருமையான சாஃப்டான இட்லி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லின்னு. நீங்கள் இந்த மாவுலேயே தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாவை யூஸ் பண்ணி நல்லா அருமையாக செய்ய முடியும். நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து சாஃப்டான இட்லி, அது கூடவே அதுக்கு பொருத்தமான தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.